பெருநகர சென்னை மாநகராட்சியின் 2016-17 ஆண்டிற்கான பட்ஜெட் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் நாகராஜ் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான 2016-17 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. காலை 9:35 தொடங்கிய இந்த கூட்டத்தொடரில் கடந்த 4.5 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பணிகள் குறித்து மேயர் சைதை துரைசாமி அறிவிப்பு வாசித்தார். இதைத் தொடர்ந்து நிதிநிலை குழு தலைவர் சந்தானம் 2016-17 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த நிதிநிலை அறிக்கையில் 2016-17 ஆண்டுக்கான மூலதன வரவு 5,019 கோடியாகவும் மூலதன செலவு 5,123 கோடியாகவும் இருக்கும் எனவும், இதில் பற்றாக்குறையாக 104 கோடியாக இருக்கும் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து துறை ரீதியாக பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதில் பார்த்தீங்கன்னா சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக 802 கோடியாகவும் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 415 கோடியாகவும் பாலங்கள் விரிவுபடுத்தும் பணிகளுக்காக 100 கோடியாகவும் இருக்கும் எனவும், திடக்கழிவு மேலாண்மை துறைக்காக 19 கோடியாகவும் அம்மா திரையரங்கத்திற்காக 50 கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மேயர் சதீஷ் துரைசாமி பல்வேறு சிறப்பு திட்டங்களை சென்னை மாநகராட்சிக்காக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த 2016-17 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதம் நடைபெற்றது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாஸுடன் ப. நாகராஜன்.